ரூபன் ராஜ். இந்த படம் சவுடு ஒரு நல்ல கதை, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதை ஜெயந்தன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் பகவதி பாலா சார் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக வெற்றிவேல், சக்திவேல், சேனா, பல்லவன், பெருசு, காதலி ஜெயம், நேற்று போல் இன்றில்லை, உனக்காக பிறந்தேன், துருவ நட்சத்திரம், மலைச்சாரல், காற்று கண்ணவேலி, இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஹீரோவாகவும் பண்ணியிருக்கேன், அந்த படத்து பேர் காவியம். இந்த படம் ஒரு ஆவரேஜாக போச்சு, நல்லா ஓடுற படம். இந்த டைம் ரீலீஸ் கொஞ்சம் தப்பாக பண்ணதுனால, ஆனால் நல்ல படம் அது. சேனல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 450 மேலே டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் ஒரு 3 சீரியல் ஹீரோவாக பண்ணேன். அதில் 2 சீரியல் வந்து சன்டியில் வந்தது. அதில் ஒரு சீரியல் வந்து மூடுமணி, அதில் ஒரு வில்லன் கேரக்ட் பண்ணேன். அதில் கசன் கான் நீதா விஜயகுமார் ஹீரோ ஹீரோனியாக பண்ணார். அது சப்ஜெக்டே வில்லன் சப்ஜெக்ட்ங்கிறதுனால எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்கோப் இருந்தது. ஒவ்வொரு சீன் எண்ட்லேயும் ஒரு ஸ்டிக்கை வச்சு ஜெய் காளின்ட்டு சொல்லிட்டு போவேன், அது ரொம்ப பேசப்பட்டது. அதுக்கப்புறம் மர்மக்குலின்னு ஒரு சீரியல் பண்ணேன் ஹீரோவாக. அதில் வந்து 4 கட்டம் பண்ணியிருப்பேன். ஒரு 80 ஏஜு, ஒரு 45 ஏஜு, ஒரு யங் கட்டப்பு, அப்புறம் 6 பேரை மர்டர் பண்ணேன், அது ஒரு கட்டப்பு. அப்போ இதை ஃபிலிம் மாதிரி எடுத்தாங்க, வீக்லி வரும் அப்போ மெகா சீரியல். எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, அது எனக்கு ரொம்ப பேரவையும் கொடுத்தது. இன்னொன்று என்னென்னா, இதுவரை சீரியலில் ஹீரோவாக யாரும் வந்து 4 கட்டம் பண்ணதே கிடையாது, நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சம் என் பிரதர் ஒருத்தருடைய கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப இதாக இருந்தது, அதனால் என்னெல்லாம் நடிக்க முடியல, நிறைய வாய்ப்பு இழந்தேன். இப்போ திரும்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் இந்த சவுடு படமும் ஒன்று. இதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வெள்ளனிக்கா. பேர் ஸ்ரீ கண்ணன், சவுடு படத்தோட வில்லன் நான். இந்த பிஃபோர் யூ சேனலில் ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தோட முதல் முறையாக வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது ஜெயந்தன் சார், அவர் பகவதி பாலா சார் ஆக்சுவலி ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜான் பீட்டர் தான் மியூசிக் டைரக்டர், அவரோட சேர்ந்து ரம்யான் ஒரு மேடம் சாங் எழுதியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எல்லாமே வந்து ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு ஸ்டோரி வந்து மக்களோட விழிப்புணர்ச்சிக்காக பண்ணுவாங்க, இது அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான், நல்லா வந்திருக்கு. இது இப்போ எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. என் பேர் ஜானகிராமன், கள்ளக்குறிச்சி மாவட்டம். ஒரு 35 படம் வந்து கேரக்டர் ரோலு, மெயின் ரோலு, க்ரௌடு இப்படிலாம் கலந்து நடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஜெயந்தன் இயக்குனர் அவர் தயாரிப்பில் வந்து இதில் வந்து சவுடுங்கிற திரைப்படத்தில் வந்து எஸ்ஐ கேரக்டராக போலீஸாக எனக்கு கொடுத்துருக்காரு. வடிவேலு மாதிரி ஒரு ஆக்ஷனாக பண்ணி அவர் நடிச்சிருக்கேன். சார் வந்து பெரிய மனசு அவருக்கு. இந்த படம்
நன்றி. என்னுடைய பேர் வந்து கே அரசகுமார். இந்த P4U சேனலின் கலாரசிய பெருமக்களுக்கும் உங்களை எங்களோட சேர்க்கிற இந்த P4U சேனலுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சவுடுங்கிறது வந்து ஒரு லவுடு, மாடர்னாக சொல்லணும்னா சவுடுங்கிறது ஒரு ரெய்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் பட பாணியில் வந்து தரமாக வந்திருக்கு. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்த விக்ரம் லியோ வந்து பலியிடுதலை வந்து ஒரு சாப்கனாக தான் வச்சுருப்பாரு அந்த டைரக்டர். எங்கள் டைரக்டர் இளம் டைரக்டர் ஜெயந்தன் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு மையக்கருவாக அந்த பலியிடுதலை வந்து வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு தரமாக வந்திருக்கு. இதில் யாரும் பார்த்தீங்கன்னா 25 படங்களை நோக்கி எடுத்துக்கிட்டு இருக்க வணக்கம். P4U சேனலுக்கும் அதன் நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னோட பேர் பகவதி பாலா. இன்னைக்கு வந்து சவுடு படத்தோட எடிட்டிங் பூஜை நடக்குது, படம் முடிஞ்சுது. இதை வந்து டிசம்பர் ஆடியோ வெளியீடு, இது ஜனவரி ரிலீஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து இயக்குனராக வந்து ஜெயந்தன் சார் அவங்க தான் இயக்குனர். நான் இதில் வந்து ஹீரோ பண்ணுறேன். நான் ஹீரோ பண்ணுறது 4 படம். இது வரைக்கும் என்னுடைய டைரக்ஷன்லேயே நான் தான் ஹீரோ பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் வெளி டைரக்ஷனில் முதல் ஹீரோ பண்ணுறேன். இதில் வந்து ஜான் பீட்டர் தான் மியூசிக்கு, ரம்யா முத்துபாபு, சுந்தரதாஸ், கவிதா குப்புசாமி, ஏகம் பவன் இவங்கெல்லாம் வந்து பாடல்கள் எழுதுறாங்க. ராம்நாத் எடிட்டிங்கு. படம் வந்து மிக பிரமாமாக வந்திருக்குது. கமர்ஷியலில் தான் படம், அதில் ஃபைட்லாம் ரொம்ப பிரமாமாக இருக்கும். மெசேஜ் என்னென்னா, ஒரு போலீஸ் துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி தன் குடும்பத்தையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் நாட்டையும் பார்த்துக்கணும், அதை வலியுறுத்திருக்கணும். சில போலீஸ்காரங்க வந்து குடும்பத்தை மட்டும் பார்க்குறாங்க, நாட்டை பார்க்குறதில்ல. சில போலீஸ்கார் நாட்டு மேலே பற்றுள்ள குடும்பத்தை பார்க்க மாட்டுறாங்க. நமக்கு வந்து இரு கண்கள் மாதிரி, குடும்பமும் ஒரு கண்ணு, நம்ம நாடு ஒரு கண்ணு மாதிரி அதில் வலியுறுத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்போது சில போலீஸ் கதைகள் கண்டிப்பாக இதேமாரி பின்பற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. என்னோடய படங்கள் தொடர்ந்து நான் வந்து மெசேஜ் தான், மக்களுக்கு நிறைய மெசேஜ் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு படத்துலையும். அதே மாதிரி இதுலேயும் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன். இது டேரக்டர் மூலமாக என்ன கதை சொல்லும்போது, சார் நீங்கள் தான் சார், ஆக்சுவலி நான் கேமராமேன், என்ன கேமராமேன் புக் பண்ணுறேன் நினச்சி, இல்லை நீங்கள் தான் சார் ஹீரோ பண்ணாங்க, ஹீரோவா சார் நான் என்பதான் ஹீரோ பண்ணுறேன், வெளிப்பட பண்ணுறேன், சார் பண்ணுங்கள் சார் கதை நல்லாயிருக்கும். நான் என் பேர் வந்து கரோலின், நான் பாண்டிச்சேரியை சேர்ந்த நடிகை. இந்த படம் எனக்கு ஜெயந்தன் சார் மூலயமா வந்து நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது நடிச்சிருக்கிறேன். என் கூட படத்தினுடைய ஹீரோ பகவதி பாலா சார் நடிச்சிருக்காரு. நாங்கள் போலீஸ் டீமில் ஒர்க் பண்ணுறோம். இந்த வாய்ப்பு தந்த ஜெயந்தன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தொடணும் அப்படின்றது என்னோடய ஆசை. இதற்காக என்னை கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பி4 சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இன்றைய தினம் இங்கே வருகை தந்துள்ள அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும், நண்பர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இன்றைய தினம் சவுடு படத்துடைய ப்ரெஸ் மீட்டிங் அண்ட் எடிட்டிங் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஜெயந்தன் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு.
படம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் இந்த படத்தில் ஒரு சாமியார் கேரக்டர் வில்லன் ரோல் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ண சொன்னதுக்காக நான் இந்த படத்தில் ஒரு சாமி கேரக்டர் வில்லன் ரோல் ஒரு நல்ல ஹோப்ஸ் உள்ளது இருக்குது. அதுக்காக இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் என்னுடைய ஒர்க் இருக்குது. இந்த படத்தில் ஆரம்பித்து வச்சாச்சு, நடிச்சிட்டு இருக்கிறேன். இதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஹீரோ ரோல் வந்து நம்ம பகவதி பாலா. பகவதி பாலாவை பற்றி சொல்ல போனால், அவர் ஒரு டைரக்டர் ப்ளஸ் ஒரு பேசிக் கேமராமேன். அவர் அவருடைய படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிட்டு இருந்தார். இப்போ இந்த படத்துலேருந்து இன்னும் 2 படங்கள்லேருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறார் ஹீரோவாக. இப்போ அப்கமிங் ஒரு ஹீரோ, தொடர்ந்து படங்கள் அவருக்கு படம் புக் ஆகிட்டு இருக்குது. நானும் அவரோட எல்லா படங்கள்லையும் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய பேர் ரஜித் சத்யராஜ். நான் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் மாசி, மாஞ்சாவேலு, காக்கி சட்டை, சாம்ராட், மலமலை, திருத்தணி, நிறைய படங்கள், அத்தனை படங்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். என்னென்னா, நான் வந்து ஒவ்வொரு படத்தையும் நான் வந்து பார்த்து பார்த்து எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படமாக நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் ஒரு படத்தில் ஏதாவது படத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நாங்கள் பண்ணுற இந்த சவுடு படத்தில் ஜெயந்தன் சார் மிக சிறப்பான முறையில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்காரு. அவருக்கு இது 2வது படம். பாசக்காரன் படத்துக்கு அப்புறம் இந்த படம் சவுடு படம் மிக சிறப்பான முறையில் இந்த படத்தை பிரம்மாண்டமான முறையில் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வந்து ஆதரவு கொடுக்கணும், தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். இன்றைக்கு வந்து தந்துள்ள அத்தனை மீடியாக்களுக்கும், அத்தனை நண்பர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூட வருகை தந்துள்ள என்னுடைய நண்பர் வெங்கட் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். பிஃபோர் சேனல் சார்பாக சவுடு அப்படின்னு ஒரு படம் இப்போது வெற்றிகரமாக முடியக்கூடிய தன்னாயில் இருக்குது. இதோடய இயக்குனர் திரு வசந்த் என்று அழைக்கக்கூடிய ஜெயந்தன் அவர் என்னுடைய இனிய நீண்ட காலம் அதுதான் உண்மை, நீண்ட காலம் இருந்தார். அவர் வந்து இந்த படம் அவர் ஃபஸ்ட்டு ஏற்கனவே பாசக்காரன் அப்படின்னு ஒரு படம் அவர் பண்ணிட்டார். செகண்டாக இந்த சவுடுன்ற படம் பண்ணுறாரு. ஆனால் இதில் இன்னொரு பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இனிய நண்பர், உற்ற நண்பர் திரு பகவதி பாலா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர், இயக்குனர், இப்போது நடிகர் ஆகிட்டார். அவர் அவர் ஹீரோவாக பண்ணுறாரு. உண்மையிலே வந்து பெருமை பாடக்கூடிய விஷயம். படம் வெற்றிகரமாக நல்ல முறையில் வெற்றி அடையணுன்றது நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். 2வது சொல்லுங்கள் நண்பர். மற்றது என்னென்னா, இவரை பற்றி சொல்லணும்னா என்னோட நண்பர். இவர் வந்து இப்போ குடிக்கத்தான் பிறந்தேன் ஒரு படம் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த தருணத்தில் குடிக்கத்தான் பிறந்தேன், அதனால் இந்த டைட்டில் வந்து அதைத்தான் பண்ணுவேன்ட்டு ஒரு ஆர்வத்தோட டைட்டில் ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு எல்லாரும் கேட்காங்க. மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். இது சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு கதை. சரி, ஓகே. இந்த தருணத்தில் வந்து வருகை தந்துள்ள நம்ம வெங்கட் அவர்களுக்கு, கேஆர் வெங்கட் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சவுடு படத்துக்கு இன்றைக்கு அவருக்கு வருகை தந்து அவர் அவருடைய ஆசிரியர் படத்தில் நான் வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிக்கிறேன். நானும் ரோல் பண்ணிக்கிறேன், இவரும் ரோல் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து அவருடைய 2வது படத்தில் வந்து நான் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சாமி கேரக்டர், வில்லன் கேரக்டர் பண்ணிக்கிறேன். அதனால் அவருக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். போட்டு Thank you.
முதன் முறையாக நம்ம வந்து சவுடு படத்துக்காக இங்கே வந்திருக்கிறோம். எடிட்டிங் பூஜை இன்றைக்கி நடக்க போகுது, அதுக்காக நீ ப்ரெஸ் மீட் வச்சுருக்குறோம். இந்த சவுடு படத்தோட இயக்குனராக நான் அறிமுகம் ஆகிட்டுருக்கேன். இதில் வந்து இது இல்லாமல் பாசக்காரன் ஒரு படம் முடிச்சிருக்கிறோம். இப்போ சவுடு படம் வந்து இப்போ விரைவில் ஆடியோ லான்ச் வைக்க போகிறோம், டிசம்பர் மாதம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பகவதி பாலா சார் ரொம்ப ஒத்துழைப்பாக, நட்பு ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நமக்கு ரொம்ப உதவி பண்ணிகிட்ருக்காரு. என் கூட டைரக்டருக்கான ஒரு இதோட இணை டைரக்டர் மாதிரி எனக்கு பண்ணிகிட்ருக்காரு, ரொம்ப உதவியாக.